ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? கிறிஸ்மஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, குட். இப்போ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ராமா வரப்போகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதில் வர கருத்துக்களை கேட்ச் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பாட்டி எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன் பேராண்டி. ஏன் பாட்டி சோகமா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கையில துட்டு இல்ல, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல. கவலைப்படாதீங்க பாட்டி, கடவுள் ஒருத்தர் மூலமா உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. இந்த கவர்ல 1000 ரூபாய் இருக்கு. சிங்கப்பூர் அண்ணாச்சி உங்ககிட்ட இதை கொடுக்க சொல்லி தந்தாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. கடவுளே, கண்ணு திறந்துட்டீரப்பா. பாட்டி, எப்பவாவது சிங்கப்பூர் அண்ணாச்சிய பாத்தீங்கன்னா ஒரு நன்றி சொல்லிடுங்க பாட்டி. ஆமா, சொல்லணும்ல, இத இப்பவே சொல்லிடுறேன். ஐயா, ஐயா, ஐயா. என்னம்மா, என்ன விஷயம்? ஐயா, நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லிட்டு போலாம்னு வந்த ஐயா. என்னம்மா சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க எல்லாம் செஞ்ச உதவிய தம்பட்ட அடிச்சு வெளிய சொல்ல மாட்டாங்க ஐயா. இருந்தாலும் எங்களை மாதிரி ஏல பாலங்க செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்றதானங்க என் நியாயம்? அம்மா, இப்பவும் எனக்கு புரியல, கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? ஐயா, நீங்க இந்த ஏழை மேல இறக்கப்பட்டு இந்த 1000 ரூபாய தர்ம பண்ணிருக்கீங்களே, அதுக்கு நன்றி சொல்லிட்டு போறான்னு தான் வந்தேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. அட, இதென்னமா வேடிக்கையா இருக்கு? நான் எப்பமா உங்களுக்கு பணம் கொடுத்தேன்? ஐயா, நீங்க கொடுத்ததாக சொல்லித்தானே ஒரு சின்ன பையன் இதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான் ஐயா. கொண்டாங்க பாப்போம். ஏமாந்த குருவிக்கு மொட்டை பாலு. பாத்தீங்களாம்மா, அந்த பையன் உங்களை செம்மையா ஏமாத்திருக்கான். விளையாடுறதுக்கு இந்த கழிவிதான் கிடைச்சாளா? மன்னிச்சிருங்க ஐயா, நான் போயிட்டு வரேன். தம்பி, என்னப்பா வேணும்? கூ முட்டை இருக்கா அண்ணாச்சி? என்ன முட்டை? கூ முட்டை இருக்கா? நம்ம கிட்ட நல்ல முட்டை தான்ப்பா இருக்கு, நீ எதுக்கு கூ முட்டை கேக்குற? என்ன கிண்டலா? இல்ல அண்ணாச்சி, நம்ம ஊர்ல புதுசா ஒரு கூ முட்டை சுத்திட்டலைறான். அவன் மறைய கொஞ்சம் கலட்டி விடணும், அதுக்கு தான் கூ முட்டை தேவைப்படுது. சரி சரி, ஒன்னு ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன், கொண்டுட்டு போ. சரி, டன்.
ஐயா, சௌக்கியமா இருக்கீங்களா? தம்பியா புள்ள யாரு? எங்கயோ பார்த்தது மாதிரி இருக்க. கவர்னர் மாளிகையில பாத்திருப்பீங்க. ஓஹோ, இருக்க 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 இருக்க. ஐயா, முண்டக்கண்ண உருட்டிக்கிட்டு ரெண்டு நாளா நம்ம ஊரை சுத்தி சுத்தி வரீங்களே, என்ன விஷயம்? தம்பியா புள்ள, ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி கேள்வி கேக்குறீரு. ஐயா புள்ள, ரொம்ப ரொம்ப சரியா சொல்லிட்டீரு. தம்பி, எனக்கு ரொம்ப நாளா சொந்தமா ஒரு ஆடு வளர்க்கணும்னு ஆசை. ஒரு ஆடு வாங்குறதுக்கு ரெண்டு நாளா சுத்திக்கிட்டு இருக்கேன் உங்க ஊர்ல, கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன கலர் ஆடு வேணும்? கருப்பு, வெள்ளை, செவலை? ஆட்ட முதல்ல காட்டுப்பா. அவன் எந்த வீட்டுல இருக்கு? இந்த பைக்குள்ளதான் இருக்கு. பாத்தியா, நம்ம கிட்டயே உன் வேலையை காட்டிட்ட. பாத்தியா, நான் என்ன காட்டவே இல்லையே, இப்ப காட்டுறேன் பாருங்க. இது கருப்பு ஆட்டு முட்டை, இது வெள்ளை ஆட்டு முட்டை, இது செவலை ஆட்டு முட்டை. தம்பியா புள்ள, என்ன பார்த்தா கேனைய மாதிரி தான் தெரியும், ஆனா இங்க எனக்கு 2 கிலோ நய மூளை இருக்கு. இருந்து என்ன பிரயோஜனம்? ஆட்டோ வாங்குறதுக்கு பதிலா இந்த முட்டைய வாங்குனா உங்களுக்கு சீப் ரேட்ல முடிஞ்சிடும் நான் சொல்றேன். இத கூட புரிஞ்சுக்க முடியலையே. என்னப்பா நீ, ஆடுங்கிற முட்டைங்கிற, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குப்பா. ரொம்ப குழம்பாதீங்க. இது எங்க அப்பா வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அங்கெல்லாம் ஆடு குட்டி போடுறதுக்கு பதிலா முட்டையை தான் போடுமா. சரி, உங்களுக்கு வேணா விடுங்க, நான் போறேன். கொஞ்சம் நில்லுங்க. ஆமா, இந்த ஆட்டு முட்டை என்ன ரேட்டு? ஒரு 300 ரூபாய் தாங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றி தம்பி, நான் வச்சுப்பேன். நான் என்ன மடையனா, சீப் ரேட்ல எந்த பொருள் கிடைச்சாலும் நான் வாங்கிடுவேன். இந்த முட்டையை தூக்கிட்டு இந்த கூ முட்டை வீட்டுக்கு போறான். அங்க போய் என்ன பாடுபட போறானோ. அட கூ முட்டை, கூ முட்டை, ஆடு எந்த காலத்துல என் முட்டை போட்டுச்சு? வெளிநாட்டுல போடுன்னு அந்த தம்பியா புள்ள சொல்லிச்சே. சொல்லும் சொல்லும். உமக்கு ஏற்கனவே மர கழண்டு போய் கிடக்கு. அந்த மாதிரி எவனா முழுசா காய்ட்டு விட்டானா, மர கழண்ட மனுஷனுக்கெல்லாம் இங்க சோறு கிடையாது, பட்டினி கிடையும். அப்பதான் உம மரம் டைட் ஆகும். கொஞ்சமாவது உடம்புல பயம் இருக்கடா உனக்கு? எத்தனை நாள் உனைய திட்டிருப்பேன், எத்தனை நாள் உனைய அடிச்சிருப்பேன். திருந்தவே மாட்டியா நீ? கண்ட கண்ட இடத்துல போய் வம்பிழுத்துட்டு வர. வீட்லயாவது ஒழுங்கா இருப்பேன்னு பார்த்தா தினம் அக்கா கறிக்கிட்ட சண்டை. போதா உரைக்கு திருட்டு வேற. உனைய நம்பி வெளியே 5 காசு வைக்க முடியாதா? சரி சரி விடுங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. டேய், மனுச்சிருங்க அப்பான்னு ஒரு வார்த்தை கேளுடா பாட்ட. ஆமா, அவர் கேட்டுருவாரு. அவர் கேட்கட்டுமே பாப்போம். நான் என் பேரைய மாத்திக்கிறேன். போய் சாப்பிடு. இங்க பாருங்க, இந்த கேள்வி கேக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. பெத்தவங்களே மிரட்டிட்டு போகுது, இதெல்லாம் எங்க உருப்பிட? எங்கிருந்துங்க வந்துச்சு இவனுக்கு இந்த புத்தி? எந்த காவாலி பாய் கூடயோ சேர்ந்திருப்பான், அவன் புத்தி இவனுக்கும் வந்திருக்கு. என்னங்க, இவனையே நினைச்சு ரொம்ப கவலைப்படாதீங்க. நாம ஜபம் பண்ணுவோங்க, இயேசுசாமி கண்டிப்பா அவனை மாத்துவாருங்க. சரியாங்க, கவலைப்படாதீங்க.
டி சாம், நாளைக்கு உனக்கு பர்த்டே தானே? அப்பா கிட்ட என்ன கிஃப்ட் கேட்டிருக்க? நத்திங், ஒண்ணுமே கேக்கல. டே மக்கு, ஏதாச்சும் கேட்க வேண்டியதானடா? கிடைக்கிறத ஏன்டா மிஸ் பண்ற? நான் கேட்டாலும் அப்பா எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டாரு. ஏன்னா நான் அம்புட்டு சேட்டை பண்றேன். சேட்டை பண்றேன்னு சொல்றது உனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு என்ன? ஆமாடி, நான் சிங்கம்ல. அப்ப நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, ஜூல இருக்க வேண்டிய ஆளு. நான் ஜூல இருக்க வேண்டிய ஆளுனா நீ மரத்து மேல இருக்க வேண்டிய ஆளு. போடா சேப்படே. தேசம் விடிஞ்சிட்டு பாரு, ஏந்திரு. ஹாப்பி பர்த்டே சாம். சாம், இந்தா இதுல சாக்லேட்ஸ் இருக்கு, கிளம்பி போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு வா. சரியா? சரி. அக்கா, இன்னைக்கு எனக்கு பர்த்டே கா, சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஹாப்பி பர்த்டே சாம், உட்கார. தேங்க்ஸ் கா. சரி, உங்க அப்பா உனக்கு என்ன கிஃப்ட் பண்ணாங்க? ஐயோ, அதை சொல்ல மறந்துட்டேன்க்கா. எங்க அப்பா எனக்கு ஒரு அழகான வாட்ச் வாங்கி கொடுத்தாரு, பாத்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. உன் அப்பாக்கு தேங்க்ஸ் சொன்னியா? இல்லக்கா. ஏன் சொல்லல? தோணல. ஏன் தோணல? தெரியல. கடவுளை உனக்கு தெரியுமா? தெரியும். அவரை உனக்கு தெரியும், ஆனா அவர் உன் இதயத்துல இல்ல, அப்படிதானே? எப்படி சொல்றீங்க? இயேசு சாமி உன் இதயத்துல இருந்திருந்தா நீ எல்லார்கிட்டையும் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கியிருப்ப, உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படைஞ்சு நடந்திருப்ப, அப்பா அம்மா உனக்கு செய்யற நன்மைகளுக்கு நன்றி சொல்லியிருப்ப. இங்க பாரு சாம், நீ எவ்வளவோ தப்பு பண்ணியிருந்தாலும் உங்க அப்பா அம்மா உன் மேல அன்பு செலுத்தி உனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்யறாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்லணுமோ? ஆமா சாம், நன்றியை வாயினாலையும் சொல்லணும், நல்லவனா வாழ்ந்த காட்டியும் சொல்லணும். உங்க அப்பா சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் என்னை பார்க்காம போகவே மாட்டாரு. நீ தானே அவனுக்கு சண்டே கிளாஸ் எடுக்கிற? கொஞ்சம் அவனுக்கு புத்திமதி சொல்லி நல்ல பிள்ளையா மாத்துமான்னு என்னை பார்த்து கெஞ்சுவாரு. எனக்கு பார்க்கவே பாவமா இருக்கும்பா. உன்னை நினைச்சு தனிமையில ரொம்ப அழுவாராம். அது அவர் என்கிட்ட சொல்லும் போது எனக்கே அழுக வந்திருக்கு. பெற்றோரை துன்பப்படுத்தக்கூடாது, சந்தோஷப்படுத்தணும். இனிமேலாவது செய்வியாப்பா? நான் தெரிஞ்சிட்டேன்க்கா, செஞ்ச தப்பு உணர்ந்துட்டேன்க்கா. இப்பவே எங்க அம்மா அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நல்ல பிள்ளையா வாழ்வேன்க்கா, நன்றி உள்ள பிள்ளையா இருப்பேன்க்கா. குட்டீஸ், டிராமா பார்த்தீங்களா? அதில் சாம் தம்பி என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க அப்பா அதெல்லாம் மன்னிச்சு அவன் மேலே அன்பு செலுத்தினாங்க, அப்படித்தானே? அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பாவும் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அதெல்லாம் மன்னிச்சு நம்ம மேலே அன்பு செலுத்துவாங்க. அந்த அன்புக்கு பாத்திரமா இருக்கணும் தானே? ஓகே, இப்போ இந்த பழைய வருஷத்துல என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் மறந்து புது வருஷத்துல புது பிள்ளையா இருக்கணும். ஓகே, இப்போ மோகனுக்கு மெசேஜ் கேட்கலாம். பிரியமான ஜாலி டைம் பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். பண்டிகைலாம் நல்லா கொண்டாடினீங்களா? கிறிஸ்மஸுக்கு புது ட்ரெஸ் போட்டு சர்ச்சுக்கெல்லாம் போய் இல்லை நல்ல மகிழ்ச்சியாக கொண்டாடினீங்க, சரி, ரொம்ப சந்தோஷம். நம்ம சந்தோஷமாக தான் இருக்கணும். நீங்கள் வேறு யாரையாவது சந்தோஷப்படுத்தினீங்களா?
ஒருத்தருக்கு ஒரு ஏழைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோ, ஒரு ஏழைக்கு ஒரு கேக்கு கொடுத்தோ சந்தோஷப்படுத்தினீங்களா? அதான உண்மையான கிறிஸ்மஸ்ஸு. அதெல்லாம் செய்யாமல் அப்புறம் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? பார்த்தீங்கன்னா சிலருக்கு பண்டிகை முடிஞ்ச உடனே அவ்வளோதான், கிறிஸ்மஸ் வரும் வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ட்ரெஸ் எடுக்க போகிறோம், அலங்காரம் பண்ணுறது என்ன, அப்புறம் பட்டாசு வெடிக்க போகிறோம், அப்படிலாம் கிறிஸ்மஸ் ஆரான முடிஞ்ச உடனே அவ்வளோதான் சுதந்துருவாங்க. ஆனால் இன்னொன்று இருக்குது, புது வருஷம் நியூ இயர் டே, அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கு ஒரு சந்தோஷம், அப்படிலாம். சரி, இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு நாளில் நம்ம இருக்கிறோம், அதான புது வருஷம் பிறக்க போகுது. அப்போ புது வருஷம் பிறக்க போதுன்னு உடனே அந்த புது வருஷத்தில் ஆண்டவருடைய புது ஆசீர்வாதம் வேணுமே, புது வருஷம் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்லாம் நிறைய குழந்தைகள் வருவாங்க. புது வருஷம் பிறந்த உடனே ஜனவரி மாதம்லாம் புது வருஷ ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. சரி, நம்முடைய ஆண்டவர் வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட்டுகிறவர், புது வருஷத்தில் புது ஆசீர்வாதம் தருவார். அப்போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமானா நம்ம ஆயத்தமாக இருக்கணும், அப்போ தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். எப்படி ஆயத்தப்படுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அப்போ எவ்வளோ ஆபத்துகள் இந்த நாட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துலலாம் வந்துச்சு, ஆனால் ஆண்டவர் உங்களை பாதுகாத்திருக்கிறார். ஸ்கூலுக்கு போகும்போது, வரும்போது, பஸ்ஸில் போகும்போது, வேனில் போகும்போது, காரில் போகும்போது உங்களை ஏசப்பா பாதுகாத்திருக்கிறாங்க தானே. பொல்லாத மனுஷங்க இருக்காங்க, குழந்தைகளை கடத்துறவங்க, விற்றுறவங்க, பலி செலுத்துறவங்க கூட இருக்காங்க நம்ம நாட்டில். அவங்க கையிலெல்லாம் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதபடி உங்களை பாதுகாத்திருக்கிறாங்க தானே. அவங்களால் உங்களுக்கு தீங்கு வராமல் கத்துறவங்களை பாதுகாத்திருக்கிறார்ல, அப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்ல. எத்தனை குழந்தைகள் அந்த பாவிகள் துன்மார்க்கர் கையில் அகப்பட்டு வேதனைப்பட்டு போனாங்க, மறிச்சு போனாங்க, ஆண்டவர் உங்களை பாதுகாத்திருக்கிறார்ல. எத்தனை குழந்தைகள் வியாதியினால ஆஸ்பத்திரியில் இருந்த பிள்ளைங்க செத்துட்டாங்க, ஒரே நாளில் எத்தனை பேர் செத்துட்டாங்களே, செய்தித்தாளெல்லாம் பார்த்தோம்ல, எத்தனை குழந்தைகள் அந்த கிருமியினால் நோய் கிருமியினால் பாதிக்கப்பட்டு செத்துட்டாங்க. ஆனால் இயேசப்பா அவங்கள பாதுகாத்திருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்ல, ஆண்டவரே என்னை பாதுகாத்தீங்க, நான் அவங்கள விட ஒன்று நீதிமான் கிடையாது, அவங்கெல்லாம் பாவீங்க அதனால செத்துட்டாங்க, நாங்கள்லாம் பரிசுத்தவன் அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. தேவனுடைய கிருபை, உங்களுடைய கிருபையினால் என்னை பாதுகாத்தீங்க, அப்போ அவங்களுக்கு நன்றி அப்படி சொல்லணும். அதனால்தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதுக்கே ஒரு சங்கீதத்தில் ரெண்டு வசனம் இருக்குது பாருங்களேன். 103 சங்கீதம் முதல் 2 வசனம், எல்லா இடத்துலையும் ஜெபம் முடியும் போதுன்னு சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் சர்ச்சிலலாம் ஜெபம் முடியும் போது, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. மனப்படமாக உங்களுக்கு தெரியும் தானே, 103 சங்கீதத்தில் முதல் 2 வசனம். இது தேவனை துதிக்கிற ஒரு வசனம். தாவீது ராஜாவுக்கு வயசான காலத்தில் இந்த சங்கீதத்தை எழுதினாராம். அவர் வயசான நிலைமையில் இருக்கும்போது, படுக்கையில் இருக்கும்போது அவர் நினச்சி பார்த்தார், ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளையெல்லாம் நினைத்து என் ஆத்துமாவே கத்தரை துதின்னு சொல்கிறார். அப்போ நமக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் அதிகமாக துதிக்கணும், ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கணும். ஏசப்பா உங்களுக்கு நன்றி, ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்தோடனே நான் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், எனக்கு ஒரு புது நாளை கொடுத்தீங்களே நன்றி, என்னை ராத்திரியெல்லாம் பாதுகாத்தீங்களே ஸ்தோத்திரம், என் கூடவே இருக்கிறீங்களே ஸ்தோத்திரம், அந்த மாதிரி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும், துதிக்கணும். சரியா? அப்படி நீங்கள் நன்றியோடு அவரை துதிச்சிங்கன்னா புது வருஷத்தில் உங்களுக்கு புது ஆசீர்வாதம் தருவார். இந்த வருஷத்தில் செய்த நன்மைகளை எல்லாம் நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கு நல்ல அப்பா அம்மா தந்திருக்கிறாரா? ஆமாம், அப்பா அம்மா நல்ல அப்பா அம்மா தந்திருக்கிறாங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டில் அண்ணன் அக்கா தம்பி யாரும் இருக்காங்களா? அவங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஸ்கூலில் படிக்கிறீங்கள, அதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல சாப்பாடு உங்கள் வீட்டில் கொடுக்குறாங்கல்ல, ஏசப்பா தான் அதை கிடைக்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதற்காக ஸ்தோத்திரம். இப்படி எத்தனையோ நன்மைகள், அதுக்காகலாம் ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அதை பார்த்தா ஏசப்பாவுடைய உள்ள சந்தோஷப்படும், என்னுடைய மகன் என்னுடைய மகள் நன்றியோடு என்னை துதிக்கிறதுனால நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி படிப்பை ஆசீர்வதிப்பார், நல்ல சுகம் தருவார், உங்களுக்கு பெரிய வெற்றி தருவார், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? நன்றியோடு அவரை துதிக்கலாமா? நம்ம ஜெபிக்கலாம்.
தகப்பனே, எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த வருஷம் முழுதும் எங்களை பாதுகாத்தீங்க, தீங்கிக்கு விலைக்கு காத்து கொண்டீங்க, எங்களை ஆபத்தில் உதவி செய்தீங்க, உங்களுடைய தூதலை வைத்து எங்களை தப்ப வைத்தீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல அப்பா அம்மா தந்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். நல்ல ஸ்கூல் தந்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். படிப்பை ஆசீர்வதித்து வர்றீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். தினமும் உண்ண உணவும் முடுக்க உடையும் கொடுத்துருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுக்கு எத்தனை நன்மை செய்திருக்கிறீர், எங்களை பாதுகாத்திருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர், எல்லாவற்றிற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பா அப்பா, யார் யார் உங்களை துதித்து ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு எல்லாம் உடைய கிருபைகளை தாங்க. அவங்கள எல்லாம் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்கள சுகமாக்குங்க, ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு புது பலனை கொடுங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, புது வருஷத்திற்கு உங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். தினமும் எல்லா நன்மைகளுக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும், சரியா? அப்போ புது வருஷத்துக்காக ஜெபம் பண்ணி ஆயத்தப்படணும். ஏசப்பா பாட்ட போய் அந்த வருஷம் முழுதும் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி புது வருஷத்தில் நான் ஆசீர்வதிங்க, நான் உங்களுக்கு சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். பண்ணுவீங்களா? நீங்கள் பண்ணுங்கள். அந்தபடி ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாங்க. குட்டீஸ், இன்னைக்கு டிராமா மூலமா கிடைச்ச கருத்துக்களும் மோகன் அங்கிளோட மெசேஜும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். ஓகே, இப்போ கமிங் இயர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான இயரா இருக்க நாங்க ஜாலி டைம் சார்பா விஷ் பண்றோம். விஷ் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். பாய். நாலு மாவடி தேவனுடைய கூடாரத்தில் 2018 புத்தாண்டு வாக்குதத்த கூட்டம். நான் ஜனவரி 1 திங்கட்கிழமை நேரம் மதியம் 1 முதல் மாலை 5 வரை வாக்குதத்த செய்தி. சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் புதிய வருட ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள குடும்பமாக வாருங்கள். தொடர்புக்கு 0463922002 வாங்கிவிட்டீர்களா? 2018 ஆண்டிற்கான வாக்குதத்த வசனங்கள் அடங்கிய இயேசு விடுவிக்கிறார் அழகிய பைபிள் லேண்ட் கேலண்டர். மிக குறைந்த விலையில் அனைத்து இயேசு விடுவிக்கிறார் கிளை அலுவலகங்களிலும் கிடைக்கும். உங்கள் பிரதிக்கு முந்துங்கள். மேலும் விவரங்களுக்கு 8344-8311-0463922-0022. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் சிறப்பின் வாசல் உபவாச ஜப முகாம் நாள் ஜனவரி 14 காலை 9 முதல் 16 மதியம் 1 வரை நடைபெறும். தேவ செய்தி. சகோதரர் மோகன் சி லாசரஸ், சகோதரர் ஏ அப்பாதுரை, சகோதரர் சாம் ஜபராஜ், சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார். உலகத்தை அசைக்கிற ஒரு எழுப்புதல், உலக நாடுகளை அசைக்க போகிற ஒரு எழுப்புதல், உலகம் தழுவின ஒரு எழுப்புதல் உண்டாகிற ஒரு காலம் அதுதான். நம்முடைய காலம் அதுதான். இப்பொழுது நாம் இருக்கிற காலம். நம்ம இன்னும் தீவிரமா ஜெபித்தாக வேண்டும். தேவ ஜனங்களை இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க வாருங்கள். தொடர்புக்கு 0463922002. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜனவரி 4 காலை 11 முதல் மாலை 3 வரை நடைபெறும். கடன் பிரச்சனையா, கண்ணீரா, வியாதியின் வேதனையா, பிசாசின் போராட்டமா, பாவத்தினால் விளைந்த சாபமா, உங்கள் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை தருவார். உபவாசத்தோடு வாருங்கள். தொடர்புக்கு 0463922002. எங்கள் முகவரி ஜாலி டைம் இயேசு விடுவிக்கிறார், 4 தூத்துக்குடி மாவட்டம், தென்னிந்தியா, பின்கோட் 628211.